இது கம்ப்ளைண்ட் வந்து யூனோ பாஸ்ட் 1 இயர் சார். இந்த கராட்டி கல்யாணி அன்னு ஒரு லேடி இருக்கு, அந்த ஆள் வந்து தெலுங்குல ஆக்ட்ரஸ், சைட் ஆக்ட்ரஸ், ஆர்டிஸ்ட், ஒரு ஆண்டி அண்ட் ஐட்டம் கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுறேன். அது எந்த மாதிரி கேரக்டர் மூவிஸில் பண்ணுற அது எல்லாம் எனக்கு அது சம்மந்தமே இல்லை. பட் என்னென்னா என்னோட மேல என்னோட கேரக்டர் எப்படி, என்னோட பேக்ரவுண்டு என்ன, ஸ்ரீரெட்டி என்ன என்ன, ஸ்ரீரெட்டிக்கு காரு எப்படி வந்தாச்சு, வீடு எப்படி வந்தாச்சு, உனக்கு என்ன, என்னோட கேரக்டர் என்ன, என்னோட மதர் ஃபாதர் யார், என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் யார், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது, அது எல்லாம் என்னோட பர்சனல். என்ன உனக்கு எதுக்கு, இப்போது நான் காஸ்டிங் கவுச் மேலே பெரிய யுத்தமே பண்ணிட்டேன், அது என்னோட அது பர்சனல் இஷ்யூ அது. ஸோ நீ யார் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியோ, யார் யார் மேலே பேசிட்டியோ, ஒரு ஆளு கூட வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்து ஸ்ரீரெட்டி தப்பு தப்பாக பேசுகிறேன், அது அந்த விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒரு ஆள் கூட வந்து ப்ரெஸ் முன்னாடி பேசுகிறதுக்கு தைரியமே இல்லை. அது சத்தியமாக இல்லைன்னா பொய்யா நீதான் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி பிளாக்மெயில் ஆலன்னா நான் எங்கே செட்டில் பண்ண முடியாது இல்லை, எங்கள் சென்னையில் ஸ்டே பண்ணுறதுக்கு எனக்கு பயம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யூனோ அந்த தெலுங்கு ஆளுக்கு மட்டும்தான், இந்த இங்கே எனக்கு தமிழ் ஆள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறேன். நான் இப்போது 4 மூவிஸ் பண்ண போகிறேன், ரிலீஸ்க்கு வெரி சூன் வி ஆர் ரிலீஸிங் த ஃபிலிம்ஸ் ஆல்சோ. யூடியூப் எல்லாம் என்னோட ஸ்ரீரெட்டி அஃபீஷியல் சேனல் எல்லாம் நல்லா போகிறேன். எனக்கு தமிழ் ஆள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு சேஃப்டி வைஸ் ஈவன் ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி தமிழ்நாட்டில். பட் ஃபார் தட் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்னென்னா இந்த தெலுங்கு ராகேஷ் மாஸ்டர், அது டான்ஸ் மாஸ்டரு, வாயுக்கு எப்படி அந்த மாதிரி பேசுகிறியோ எனக்கு தெரியல. ஒரு ஜென்ட்ஸு ஐயுண்டி அண்ட் ஆல்சோ ஒரு டான்ஸ் மாஸ்டரு அண்ட் ஆல்சோ 50 இயர்ஸ் ஓல்டு எப்படி பேசுகிறதுக்கு வாயுக்கு தெரியாதா, அவ்வளோ பைத்தியமா, எவ்வளோ தைரியம் இருக்குது உனக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. அண்டே ஒரு லேடி என்ன இந்த மாதிரி என்ன சொல்கிற, ஸ்ரீரெட்டி நல்ல ஆள் இல்லை, ஸ்ரீரெட்டி கேரக்டர்லெஸ்ஸு, ஸ்ரீரெட்டி ஃபேஸ்புக்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஸ்ரீரெட்டிக்கு பணம் எப்படி வந்தாச்சு, ஸ்ரீரெட்டிக்கு எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அது எப்படி எதுக்கு. அந்த ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, நான் ஸ்ரீரெட்டி இங்கே எனக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இஃப் ஷீ கம் ஐ வில் பேர்ன் ஹர், நான் பெட்ரோல் ஏமாண்டாரோ பெட்ரோல் பாம் பிளாஸ்ட் மாதிரி நான் பண்ணுவேன், இந்த மாதிரி த்ரெட்னிங் பண்ணுறேன். அந்த பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கு எனக்கு பெரிய சண்டே. அந்த பவன் கல்யாணம்னா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. நான் வைஎஸ்ஆர் கட்சினா எனக்கு பிடிக்கும், நான் வைஎஸ்ஆர் பார்ட்டின்னு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இங்கே தமிழ்நாடு கட்சியில் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப அண்டே பொலிட்டிக்கலி ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு நியூஸ் ரீடர் தான், நியூஸ் ரிப்போர்ட்டர் தான், நான் க்ரைம் ரிப்போர்ட்டர். ஆஸ் ஏ க்ரைம் ரிப்போர்ட்டர், ஆஸ் ஏ நியூஸ் ரீடர் எனக்கு பாலிட்டிக்ஸ்னா பிடிக்கும். அப்போது பவன் கல்யாண் பற்றி இல்லைன்னா ஜெகன் பற்றி இல்லைன்னா ஜெயலலிதாம்மா இல்லைன்னா டிஎம்கே நான் எல்லாம் நான் பேசுவேன். ஒரு சிட்டிசனுக்கு எனக்கு எல்லா ஹக்கு இருக்குது, அது பேசுகிறதுக்கு எல்லா ஹக்கு இருக்கும். அப்போ நீ எதுக்கு இந்த ராகேஷ் மாஸ்டரு இந்த விடுங்க சார், வெயிட் பண்ணுங்க, இந்த பதி எதுக்கு என்னோட நீ என்னோட பர்சனலாக டார்கெட் பண்ணுற. உங்களுக்கு எதனா கட்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ கட்சி மேலே பேசு, அந்தேகாணி நீ நான் இந்த மாதிரி பண்ணுவேன், பவன் கல்யாண் ஃபேன்ஸு எல்லாம் அந்த மாதிரி அந்த பொண்ணு நீ இப்படி பண்ணுங்க, ரேப் பண்ணுங்க, இல்லைன்னா இதேன்டி ஸ்லாப் பண்ணுங்க, இரிட்டேட் பண்ணுங்க, என்ன என்ன இது இந்த மாதிரி காஸ்டிங் கவுச் நீ இஃப் யூ கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராஸ் டூ யூ பீப்புள் டார்ச்சர் மீ, நாட் ஓன்லி மீ. இல்லை சார், யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாருங்க, ராகேஷ் மாஸ்டர் ஸ்ரீரெட்டி அனு பாருங்க, எவ்வளோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறியோ என்னோட மதர் மேலே, என்னோட ஃபாதர் மேலே, என் மேலே, நான் ஐ வில் பேர்ன் வித் பெட்ரோல்னு சொல்கிறேன், எவ்வளோ தைரியம் இருக்குது.
உங்களுக்கு ஆல்ரெடி 2 marriages ஆயிடுச்சு. நீ யூடியூப்ல என்ன பேசுற, எனக்கு 50 years old, நான் மேன்லி, நான் இப்போ ஒரு ஆள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, இஃப் ஷி கம் ஆல்சோ ஐ வில் மேக் ஹர் ப்ரெக்னென்ட். அது தப்பா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அது தப்பா இல்லைன்னா. இந்த மாதிரி பேசுறதுக்கு சிக்கே வெக்கமே இல்லையா? ஒரு ஆள் வந்து கேஸ்டிங் கவுச் மேலே ஃபைட் பண்ணினா இந்த மாதிரி பேசுறியா? 10-15 channels என்கரேஜ் பண்ணுறேன் ஸ்ரீரெட்டி அண்ணா. ஏன் அண்டே பப்ளிசிட்டி, எல்லா ஆளுக்கு பப்ளிசிட்டி வேணும். ஸ்ரீரெட்டி பேர் பேசினா போதும், பப்ளிசிட்டி வரும், வியூஸ் வரும். யூடியூப் சேனல்ஸ்க்கு இதே நான் வார்னிங் நான் சொல்கிறேன். யாருன்னா சிம்பிளாக வெக்கம் இல்லாமல் சீப் சீப்காக என்னோட மேலே கொஷின்ஸு கேளுனா இல்லைன்னா சீப்காக பேசினா அவ்வளோதான் டிஃபமேஷன் கேஸஸ் நான் போடுவேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? நான் பேசினா நானும் டிஃபமேஷன் கேஸஸ்க்கு நானும் ரெடி தான். நான் விஷால் பற்றி பேசுவான், லாரன்ஸ் பற்றி பேசுவான், முருகதாஸ் பற்றி பேசுவான், இல்லைன்னா பாலிட்டிக்ஸா, அது என்னோடய இஷ்டம். நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். பட் நான் யார் மேலே சிம்பிளி இதேண்டி ட்ரூத்ஸ் இல்லாமல் நான் எதுவுமே பேசலை, நான் போய் எதுவுமே பேசலை. அதுக்கு தான் யாரும் இதேண்டி ப்ரெஸ் முன்னாடி வந்து ஸ்ரீரெட்டி எல்லாம் போய் சொல்கிறேன், ஸ்ரீரெட்டி பிளாக்மெயில் பண்ணுறேன்னு யாரும் ஒரு ஆள் கூட வரி சொல்லலை. அது நீ தான் டிசைட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா கமிஷனர் ஆஃபீஸில் இப்போ தே ஆர் டேமேஜிங் மை கேரக்டர், தே ஆர் டேமேஜிங் மை ப்ரொஃபஷன். இப்போது இந்த மாதிரி ப்ரொஃபஷன் மேலே டேமேஜ் ஆகும் இல்லை? என்ன எனக்கு இப்போது இப்போ கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு நேம் வர, கேரக்டர்ஸ் வர, நான் 4 movies புக் ஆயிடுச்சு, நல்ல ஃபிலிம்ஸு, உமன் ஓரியன்ட் மூவிஸ், 2 movies பண்ணுறேன். பட் லக்கீலி தமிழ் மக்கள் எல்லோரும் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. எல்லோரும் கார்னர் பண்ணுறேன். அந்த பாவம் ஒரு பொண்ணு அந்த சத்தியம் இல்லாமல் எதுக்கு ஒரு ஆள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து இந்த மாதிரி பேசுகிறேன், அது எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். பட் ஃபியூ பீப்புள் மட்டும் பொலிட்டிக்கல்லி தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட், அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். அது எல்லாம் பிளாக்மெயிலு, அது எல்லாம் பண்ணுறேன். என்னோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் குரூப்புல்லோ ஃபேஸ்புக்குள்ளோ ஷேர் பண்ணி இரிட்டேட் பண்ணுங்க அந்த ஆளுனே அணி இந்த மாதிரி பண்ணுறேன். அது கரெக்டாக சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், அது கரெக்டாக? ஒரு லேடி நம்பர் வாட்ஸ்அப் குரூப்புல்லோ யூடியூபுல்லோ அது ஃபேஸ்புக்குள்ளோ ஷேர் பண்ணி இரிட்டேட் பண்ணுங்க அணி சொல்கிறது அது கரெக்டாக? எந்த மாதிரி நியாயம் இது? சார், நான் பப்ளிசிட்டி வேணுமண்ணா. அந்த வைரல் ஆயிடுச்சு ஒரு வீடியோ, அது ஹீரோ விஷால் இல்லை, நார்மல் விஷால் தான். என்னோட ஃப்ரெண்டு நார்மல் விஷால் பற்றி நான் ஒரு காமெடி பண்ணிட்டேன், அது நிறைய பப்ளிசிட்டி வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். லேட்டர் ஐ டென்ட் கிவ் ஒன் வீடியோ ஆல்சோ ஐ டென்ட் டூ ஈவன் மீ. என்னோட யூடியூப் சேனல் அப்சர்வ் பண்ணுங்க, என்னோட ஓன் சேனல்லோ அப்லோடு கூட நான் பண்ணவே இல்லை, பிகாஸ் நான் 4 movies நான் பிஸியாக இருக்கேன். ஸோ பப்ளிசிட்டி வேணுமன்னா நான் எப்போவுமே யூடியூப்பில் உட்காரி யூடியூப் சேனல்ஸ்க்கு எல்லா சேனல்ஸ்க்கு நான் போய் ஐ குட் ஹவ் டாக் வித் எவ்ரிபடி, பட் ஐ டென்ட் டூ. ஃபார் தேங்க்ஸ் எல்லோரும், தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஃபார் மீ. அண்ட் யாருன்னா நானே இல்லை, எந்த லேடி ஆனால் ஒரு நான் சஜஷன், ஒரே ஒரு சஜஷனு, யாரென்ன இரிட்டேட் பண்ணினா கம் டு கமிஷனர் ஆஃபீஸ், ஃபேஸ் பண்ணுங்க. அது கேஸ்டிங் கவுச் மேலே இந்த மாதிரி யுத்தம் பண்ணினா இந்த மாதிரி யூனோ ஏமாட்டாரு, வி ஹாவ் டு ஃபேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். பட் ஸ்டில் வி ஷுடன்ட் ஸ்டாப் எனிவேர், வி ஹாவ் டு ஃபைட், அவ்வளோதான். இந்த பிரபஞ்ச எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டில் டாமினேஷன் மென்து இருக்கு, பட் நல்ல மென் இருக்குது அண்ட் ஆல்சோ வேர்ஸ்ட் மென்னு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறது, பேட் பர்சன்ஸ் யாருன்னா எந்த லேடிஸ் நைனா, ஒரு சின்ன லேடியா, ஒரு பெரிய லேடியா, ஒரு ஏமாட்டாரு ஓல்டு லேடியா, அது எல்லாம் வேணாம், ஃபைட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ஃபைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.